நாடாளுமன்றத்தில் செங்கோல் இடம்பெறுவது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து ரஜினிகாந்த் ட்வீட் செய்த நிலையில் அதற்கு மோடியும் பதில் கொடுத்துள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28 மாலை 4:30 மணி அளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். 1947 நேருவிடம் ஒப்படைக்கப்பட்ட செங்கோல் அதே மரபுப்படி பிரதமர் மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் செங்கோல் இடம்பெறுவது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமையான தருணம் என பலரும் கொண்டாடி வருகின்றனர். பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்களும் சினிமா பிரபலங்களும் பிரதமர் மோடியை பாராட்டி சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். மற்றொரு பக்கம் எதிர்கட்சியினரின் விமர்சனங்களும் புகார்களும் அடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பிரதமர் மோடியை பாராட்டி நடிகர் ரஜினிகாந்த் ட்வீட் செய்திருந்தது அரசியல் வட்டாரத்திலும் சினிமா வட்டாரத்திலும் பேசு பொருளாக மாறியது. இந்திய நாட்டின் புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் ஜொலிக்கப் போகும் தமிழர்களின் ஆட்சி அதிகாரத்தின் பாரம்பரிய அடையாளம் செங்கோல் என்றும் தமிழர்களுக்கு பெருமை சேர்த்த பிரதமருக்கு மனமார்ந்த நன்றி என்றும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக ஹேஷ்டாக் தமிழண்டா என்று அவர் பதிவிட்டிருந்தது ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்தது. தமிழண்டா ஹேஷ்டாகில் அவருக்கு ஆதரவாகவும் விமர்சித்தும் பதிவுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு பதில் கொடுத்து ட்வீட் செய்துள்ளார் பிரதமர் மோடி. அவரது பதிவில், தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கலாச்சாரத்தில் ஒட்டுமொத்த தேசமும் பெருமை கொள்கிறது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் இந்த தலை சிறந்த மாநிலத்தின் கலாச்சாரம் பெருமைக்குரிய இடத்தை பெறுவது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஹேஷ்டாக் மை பார்லிமெண்ட் மை பிரைட் என்பதையும் பயன்படுத்தியுள்ளார். இந்த ஹேஷ்டாகும் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருது வழங்கும் விழா May 28 மாலை 4:30 மணி அளவில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர்.